வணக்கம், இது உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தவின் மட்டும்தான் பண்ண போகிறாரு. மொத்தம் இதில் 25 முட்டை இருக்குது, வகை வகையாக. அதான் நீங்கள் ஒரு முட்டை சாப்பிட்டீங்களே, அது நான் ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கிட்டேன்னா பசிடா. ஃபுல் ஃபாயில் 5 இருக்குது, ஆஃப் ஆயில் 5 இருக்குது, பாயில்டு எக்கு 4 தான் இருக்குது, ஒன்று வாயில் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் ஆம்லேட் 5 இருக்குது, கலக்கி 5 இருக்குது. ஓகேவா, சாப்பிடுவில்ல? ஆ, நான் இருக்கேன், தைரியமாக சாப்பிடு. ஆ, நான் இருந்தால் சாப்பிட மாட்டேன், நான் தான் போயிடுறேன், நீ சாப்பிடு. ஆ, சரியா, வெயிட் பண்ணி பாருங்கள், இவன் எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றாங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். கலையில் 25 முட்டை இருந்துச்சு, ஒரு முட்டை அண்ணன் எடுத்து சாப்பிட்டாரு, 24 முட்டை தான் இருக்குது. சரி வாங்க, சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 2, 1. என்னடா இவ்வளோ வேகத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்ட, நான் கூட இவ்வளோ வேகத்தில் சாப்பிட்ருக்க மாட்டேன் போல இருக்கேடா. கடைசி முட்டையா வேணுமா? தின்னுமா? எல்லாத்தையும் தின்னு கடைசியாக ஒரே ஒரு அமௌண்ட் பேச வச்சுட்டு வேணுமா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, நம்ம தவின் 25 முட்டை சாப்பிட்டதுனால ஒரு முக்கியமான வேலையாக பாத்ரூம் பக்கத்தில் வரைக்கும் போயிருக்காரு. வரேன்ட்டு சொன்னார், ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணோம், பட் இன்னும் வரல. ஓகே சரி, ஓகே நம்ம எண்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனி நம்ம தவின் சாப்பிட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 ஆஃப் ஆயில், 5 ஆம்லெட்டு, 5 ஃபுல் ஃபாயில், 5 கலக்கி, அது இல்லாமல் ஒரு 4 அவுச்ச முட்டை, 5 அவுச்ச முட்டை தான் வச்சோம். பட்டு கேமராவுக்கு பின்னாடி இருக்கவர் ஒன்று அதை பிடிஞ்சி சாப்பிட்டாரு, நான் என்ட்ரோ வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டாரு. ஸோ ஒன்று தான் இங்க கவுண்டிங் குறைஞ்சிருச்சு இல்லை, 25 24 ஆயிடுச்சு, அதுவே அவனுக்கு ஒரு ஃபீலிங் தான். அதனால தான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிருக்கான். அவன் இன்னும் 10 கூட சாப்பிடுவான், நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறோம், நீ வேற ஒன்று. ஸோ அதனால தான் அவனால் எண்டு வந்து பேச முடியல. அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம கார்த்தி ப்ரோக்கு அப்புறமா அதிகமாக சாப்பிட்றதையும் ஒத்தனாக தான் இருக்கும். ஏன்னா நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்குள்ளே 25 டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஸோ இந்த சேலஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ காமிங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அல்ல உங்கள் வீட்டில் குட்டி குட்டி கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களை சப்ஸ்கிரைப் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ்னு சொல்லி கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்லேயே உங்கள் குட்டீஸோட வீடியோவும் வரும். ஸோ அவ்வளோதாங்க, இது இதுக்கப்புறம் ஈட்டிங் சேலஞ்ச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் வரும், அதையும் கொடுத்துட்டிங்கன்னா எங்கள் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்களும் அடிக்கடி நிறைய வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கலாம், 2 டேஸில்.